நம்மீது கொண்ட அன்பினால் நம் குருகுலத்தை சேர்ந்த ஒருவரை தனது ஆயராக திருத்தந்தை மூலமாக தேர்ந்தெடுத்து இன்று அறிவிக்க நமக்கு ஆணையிட்டிருக்கிறார். Your Lordship, in the absence of the Apostolic Nuncio at present out in Delhi, I have the honor to inform you that His Holiness Pope Francis has accepted the resignation of His Lordship, Right Reverend Ewan Ambrose, from the pastoral care of Diocese of Tuticorin, according to Canon 401/1, and has appointed Reverend Father Stephen Antony Pillai of the clergy of Vellore until now the director of the Diocesan Pastoral Center and professor at Saint Paul Seminary, Trichinapalli, as the new Bishop of Tuticorin. This provision will be made public in Rome on Thursday, the 17th January 2019 at noon, corresponding to 16:30 hours Indian Standard Time. Till then, this news is to be maintained under the seal of Pontifical Secret. I received it on 14th night, so only 2 days ago we received. So, இறைவன் கொடுத்த இந்த அற்புதமான கொடையை இறைவனுக்கே கொடுத்து தந்தை ஸ்டீபன் அவர்கள் அவருடைய மேய்ப்பு பணியை இறைவனின் நிலையிலிருந்து அந்த மறைமாவட்டத்திற்கும் தமிழகத்திற்கும் இந்தியாவுக்குமாக தன்னை அர்ப்பணித்து அரும்பணியாற்ற அவரை வாழ்த்தி மறைமாவட்டத்தின் பெயரால் நம்முடைய அன்பையும் நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தந்தை ஸ்டீபன் உங்களுக்கு எல்லா அருளையும் ஆற்றலையும் இறைவன் தருவாராக. மேதக ஆயர் ஸ்டீபன் அந்தோனி பிள்ளை அவர்களே மற்றும் இங்கு வந்திருக்கின்ற அனைத்து குருக்களே, இருபால் துறவியரே, நம்முடைய புதிய ஆயருடைய சகோதர சகோதரிகளே, உறவினர்களே, வேதியர்களே, ஆசிரியர் பெருமக்களே, இளம் உள்ளங்களே, இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் இறை இயேசுவின் இனிய நாமத்தில் மாலை வணக்கங்களும் இறை ஆசிரும்.